ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பேர் தி ஃபார்மர் அண்ட் இஸ் த்ரீ சன்ஸ். இந்த கதையில் ஒரு ஃபார்மர் இருக்கான். அந்த ஃபார்மர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவான். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவனே எல்லா வேலையும் பண்ணுவான். அவனுக்கு த்ரீ சன்ஸ் இருந்தாங்க. அந்த த்ரீ சன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப லேசி, சரியாக படிக்க மாட்டாங்க, யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டாங்க, எப்போ பாரு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபார்மர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவங்க அப்பா பேச்சை கேட்கவே மாட்டாங்க. இப்படியே போயிட்டுருக்கும் போது அந்த ஃபார்மர் ஓல்டாயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சிக்காகி பெட்லேயே படுத்துட்ருந்தார். அவரால் முன்னாடி மாதிரி வேலை பண்ண முடியல. அவரோட பசங்களை நினச்சி அவருக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அதனால் ஒரு நாள் அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு அந்த ஃபார்மர் பேசினார். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் எப்போ வேணாலும் இறந்துடுவேன், அதனால் நீங்கள் மூணு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் உங்களுக்காக சீக்ரெட்டாக ஒரு ட்ரெஷர் வச்சுருக்கேன், அந்த ட்ரெஷரை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும், அது உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னார். அதை கேட்டோன்னே அந்த த்ரீ சன்ஸுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ட்ரெஷரா? எங்கே இருக்குது? எப்படி இருக்குது? நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதனால் அந்த மூணு சன்ஸுக்கும் அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குன்னே தெரியல. அவங்க அப்பாவை நினச்சி அவங்க மூணு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஷரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அந்த மூணு சன்ஸும் டிசைட் பண்ணாங்க. டிசைட் பண்ணி ஆளுக்கு ஒரு ஸ்பேடை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபீல்டுக்கு போனாங்க. ஸ்பேடை யூஸ் பண்ணி எல்லா அந்த ஃபீல்டில் இருக்க எல்லா இடத்துலையும் டிக் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சோகமாக எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அதே சமயம் அந்த வழியாக அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அந்த ஃப்ரெண்ட் இவங்க மூணு பேரையும் பார்த்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டை கண்டிஷன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சீட்ஸ் போட்டிங்கன்னா அது நல்லா வளருமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அவர் சொன்ன ஐடியாவும் இவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் கார்ன்ஸ் எடுத்து அந்த ஃபீல்டில் சோ பண்ணாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அந்த சீசன் நல்ல ரெயினும் வந்தது. அந்த ஃபீல்டுக்கு தேவையான தண்ணியும் கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள்லேயே அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவங்க ஃபீல்டு ஒரு அழகான கார்ன் ஃபீல்டாக மாறிடுச்சு. அதை பார்த்தோன்னே அந்த த்ரீ சன்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மூணு பேரும் அந்த கார்ன் எல்லாம் செல் பண்ணி அதில் வர மணியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சுது அவங்க அப்பா எந்த ட்ரெஷரை அவங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காருன்னு. அந்த ட்ரெஷர் வேறு ஒன்றும் இல்லை, அது அவங்களோட ஃபார்ம் ஃபீல்டு தான். அதுதான் அதுக்கு எல்லாமே கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? நம்ம லேசியாக இருந்து நமக்கு யாராவது ட்ரெஷர் கொடுப்பாங்கன்னு நம்ம உட்காந்துட்டுருக்கக்கூடாது. நம்ம ஹார்ட் ஒர்க் தான் நம்மளோட ரியல் ட்ரெஷர். எல்லாருக்கும் நிறைய கோல்ஸ் இருக்குது. அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இன்னைக்கு கதை நல்லா இருந்ததா? மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.